சுகம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். பொருமானமில்லை அதில் தீனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். தவம் கடக்கும் அதிமுக எம்ஜிஆரை வெறுத்த அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாவை குறித்து பேசிய பேச்சால் எழுந்த சர்ச்சையால் அதிமுக பாஜக கூட்டணி பாதிக்கப்பட்டது. ஜெயக்குமார் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். இது மேலும் அதிமுக பாஜக உறவை சிக்கலாக்கியது. இந்நிலையில் தமிழ்நாட்டு பாஜக கட்சித் தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில்தான் பாஜக மேலிடத்தை திருப்திப்படுத்த அதிமுக நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களுமான கே பி முனிசாமி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி போன்றோர் டெல்லி சென்றனர். டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் அமித்ஷாவோ சந்திக்க நேரம் ஒதுக்காமல் தவிர்த்து விட்டார். இது அதிமுக நிர்வாகிகளை அவமானப்படுத்தப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. மேலும் என்னதான் அவமானப்படுத்தினாலும் இருந்து அமித்ஷாவை பார்த்துவிட்டுத்தான் செல்வோம் என்ற முடிவோடுதான் அதிமுக நிர்வாகிகளும் டெல்லியிலேயே தவம் கிடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே வேறு வழி தெரியாமல் இருந்த அதிமுக நிர்வாகிகள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அப்போது அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களுடனும் அவரை மதிப்பவர்களுடனும் தான் கூட்டணி, எங்கள் தலைவரை அவமானப்படுத்தி பேசும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து வையுங்கள், அவர் தொடர்ந்து இதுபோன்று பேசி வந்தால் கூட்டணியில் சிக்கல் வரத்தான் செய்யும் என்று கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதிமுக நிர்வாகிகளின் உணர்வுகளை அப்படியே பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் பிரதிபலிப்பதாக நட்டா கூறியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இந்நேரத்தில் எம்ஜிஆரின் ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதிதீனம் இல்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எம்ஜிஆர் பாடிய திரைப்பட பாடல்கள் தான் அவரது கொள்கை முழக்கம் என்பார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனால் அந்த எம்ஜிஆரின் கொள்கைகளையே பதவிக்காக குப்பை குடையில் தூக்கி போட்டு விட்டார்கள் அதிமுக நிர்வாகிகள். முன்பொரு முறை இதே அண்ணாமலை ஜெயலலிதாவை குறித்து பேசிய போது இப்படித்தான் பொங்கி பொங்கல் வைத்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் கூட இது பக்குவமான பொங்கலாக இருக்குமோ என்று வியந்தார்கள். ஆனால் டெல்லி சென்றதும் அதிகமாக வெந்து பொங்கல் தீந்து போனது. அப்போதே அதிமுக உறுதியாக இருந்திருந்தால் இப்போது அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டார். ஆனால் இங்கு பாய்வதும் டெல்லி சென்றதும் பம்முவதும் தான் திமுக அதிமுக எனும் இரு திராவிட கட்சிகளின் திருகு தாளமாக உள்ளது. தமிழ்நாட்டில் முதுகுத்தண்டு உயர உயர பேசுபவர்களுக்கு டெல்லி சென்றதும் முதுகுத்தண்டு புளிய மரக்கிளை போல் வளைந்துவிடும். அதிமுகவினரை அண்ணாமலை கோமாளிகளாக பார்க்கிறார். காரணம், இங்குதான் இவர்கள் வீரம் பேசுவார்கள், டெல்லி தலைமை அழைத்து கண்டித்தால் அடங்கி விடுவார்கள், டெல்லி தலைமையின் ஆசீர்வாதம் இருக்கும் வரை இவர்களை நாம் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம் என்பதுதான் அண்ணாமலையின் எண்ணமாக உள்ளது. இவர்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இதே அதிமுகவில் ஜெயலலிதாவின் இல்லத்தை தேடி ஓடி வந்த காலம் ஒன்று இருந்தது. வாஜ்பாய் முதல் முறை 13 மாதம் ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் வாஜ்பாயை தவிர அத்தனை தலைவர்களும் சென்னையில் முகாமிட்டிருந்தனர். பாஜகவின் மூத்த தலைவர் என கருதப்படும் அத்வானியை கூட போயஸ் தோட்டம் வந்து ஜெயலலிதாவை சந்தித்தார். இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லியா சென்னையா என்றெல்லாம் அப்போது ஒரு பேச்சு எழுந்தது. அந்த அளவுக்கு பாஜகவினருக்கு ஆட்டம் காட்டினார் ஜெயலலிதா. ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக இருந்தார். ஆளுமை என்றால் அம்மையார், அம்மையார் என்றால் ஆளுமை என்று கலைஞரை வெளியில் சொல்ல முடியாவிட்டாலும் மனதுக்குள் எண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட அதிமுகவினரைத்தான் அண்ணாமலை அடிப்பதும் அதிமுகவினர் டெல்லி சென்று கதறுவதும் பிறகு வெட்கமில்லாமல் அண்ணாமலையும் அதிமுகவினரும் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதும் கடந்த காலங்களில் நடந்தது.
இப்போதும் அதுதான் நடக்கிறது, இனி எப்போதும் அப்படித்தான் நடக்கும். பாஜகவை சுமக்க அதிமுகவும், அதிமுகவை அதிகாரம் செய்ய பாஜகவுமாக இருக்கும் வரை இது போன்ற நாடகங்களை பார்த்து பரவசத்துடன் தமிழ்நாட்டு மக்கள் கடந்து போக வேண்டும். ஜெயலலிதா பாஜக உறவை அறுத்து கொண்டு தனித்து நின்று வென்று காட்டியவர். அது போன்றதொரு ஆளுமையாக எடப்பாடி தன்னை வளர்த்து கொண்டால்தான் பாஜகவை வழிக்கு கொண்டு வர முடியும். எடப்பாடி என்னவோ ஒரு ஆளுமைதான், ஆனால் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது செய்த சில தவறுகளால் தான் இப்போது தவிக்கிறார்கள். அதிகாரத்தில் இருந்தபோது மட்டும் அவர்கள் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் எடப்பாடி இப்போது பாஜகவை ஒரு ஆட்டு ஆட்டி இருப்பார். இங்கேயும் ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. எனவே இவற்றையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருங்காலத்திலாவது அதிமுக தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் எவனையும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அந்த நேர்மை கொஞ்சம் தவறினாலும் அனைத்துக்கும் பயந்து கொண்டுதான் போக வேண்டும். நேர்மையாக இருப்பவனை கண்டு எதிரியே அஞ்சுவான். எனவே தமிழ்நாட்டு தலைவர்களே, இனிமேலாவது நேர்மையாக இருங்கள். அது ஒன்றே டெல்லியை சமாளிக்கும் நல்ல வழி. அது சரி, அண்ணாமலையை இப்போதைய அதிமுகவினர் மட்டும்தான் வெறுத்தார்களா என்றால் இல்லை, எம்ஜிஆரே வெறுத்தார் என்றே சொல்லலாம். உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா? நாம் சொல்வது முற்றிலும் உண்மைதான். ஐயம் இருந்தால் இந்த காணொலியை கண்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலிருந்தே இந்த அண்ணாமலை திட்டம் போட்டு ஏதோ சரி செய்து வந்திருக்கான். ஆமா ஆமா, அடே அண்ணாமலே, உன் விளைவை எண்ணாமலே எங்க கிட்ட விளையாடுற. அண்ணனை நானும் கூடிய சீக்கிரம் ஒன்னு சந்திக்கிறோம் இல்லன்னே.